ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அரை கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிறு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம நல்லா வறுபட்டுருச்சுனாலே நல்லா வாசம் வரும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை குக்கரில் மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கலாம். நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு நாலு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு மூணு விசில் இல்லை நாலு விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். பச்சை பயிர் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதில் இருக்க தண்ணியை இருத்துட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். பருப்பு தண்ணியை இதுலேயே இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ கடைஞ்சி வச்சுருந்தா பச்சை பயிரை ஊற்றிக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.